வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சௌச்சோ வந்து புளி விட்டு கூட்டு பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் வந்து பாவக்கா கறி மாங்கா துண்டம் போட போறோம் அவ்வளவுதான் இந்த பக்கம் வந்து காயும் பாசி பருப்பும் வெந்திருது கொஞ்சமா புளி தண்ணி இது வந்து ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளி வந்து கரைச்சி விட்டுருக்கேன் அது சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன் அது நல்லா காஞ்சிடுது நம்ம வந்து பாவக்காய் கறிக்கு தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ஒரு ரெண்டு வரமிளகா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி பாவக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம் சௌச்சவ் கூட்டுக்கு வந்து தேங்காய் அப்புறம் சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம் நாம தேங்காய் சாம்பார் பொடி அரைச்சாச்சு இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து சௌச்சவ் கூட்டுல சேர்த்துருவோம் சௌ சௌ புளி குத்தின கூட்டு வந்து ரெடி ஆயிடுது ஸோ இறக்கி வச்சிடலாம் தாளிச்சிருவோம் ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் கூட்டில் மேலாக விடுறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் கடுகு
உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. நம்மளுடைய சௌ சௌ புளி குத்தின கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து மாங்காய் துண்டம் தான். மாங்காய் துண்டம் கட் பண்ணி வச்சாச்சு, அதை வந்து தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, ரெட் சில்லி பவுடர், மாங்காய் துண்டம். தேவையான உப்பு அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய மாங்காய் துண்டமும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்துடலாம். பாவக்காய் வந்து பாருங்கள், நல்லா வெந்துன்ட்ருக்கு. இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். பாவக்காய் நல்லா வெந்தெடுத்து கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சௌ சௌ வந்து புளி குத்தி கூட்டு, அதுக்கப்புறம் பாவக்காய் தேங்காய் போட்ட கறி, மாங்காய் துண்டம். அவ்வளோதான். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் அந்த சௌ சௌ கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்பிளாக இருக்கல, சாம்பார் பொடி போட்டு டக்குன்னு தேங்காய் போட்டு அரைச்சி விட்டுடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் மாதிரியும் இருக்கும், கூட்டு மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.